ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதீப் குட்டி சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமகமனு தெருவே மணக்கக்கூடிய கல்யாண வீட்டு தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நிறைய பேருக்கு டெய்லியுமே லஞ்சோட ரசம் வச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரசம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் நான் மிக்சி ஜாரில் ஒரு 10 பல்ல அளவுக்கு தோல் உரிக்காத பூண்டு எடுத்துருக்குறேங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்குறேங்க. பார்த்தீங்கன்னா ரசத்தில் நான் இந்த காரம்னா மிளகோட காரம் மட்டும்தாங்க, வேறு வரமிளகா பச்சை மிளகாய் எதுவுமே சேர்த்து அரைக்கலை. அதனால 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்குறேன். நீங்கள் இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதை குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 4 பழுத்த தக்காளி பழமாக எடுத்து அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. தனியாக தான் அரைச்சிருக்கிறேன். ஒரு மண்சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. நம்ம ரசம் தான் செய்கிறோம், ஸோ நிறைய எண்ணெய் சேர்க்கணுங்க தேவையில்லை. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம். கடுகு அந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்தளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பாங்க, பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லையா? கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்றால வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. ரசம்னாலே நம்ம அந்த எண்ணெயில் வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிங்க அப்படின்னா அதோடய ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்குங்க. அப்படியே நான் முழு வரமிளகாவை தான் ஆட் பண்ணிக்கிறேன், கிள்ளி சேர்க்கல. ஏன்னா அந்த முழு வரமிளகாவை எடுத்து அப்படியே சாதத்தோடு போட்டு பசஞ்சு சாப்பிட்ற பார்த்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால முழு வரமிளகாவை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே நம்ம இடித்து வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம், பூண்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். பாதியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக ஆட் பண்ண வேண்டாம். இதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் ரொம்பவும் வதக்காதீங்க, ஏன்னா அந்த ரசத்தோட ஸ்மெல்லே போயிடும். அதனால தான் இது கூடவே நம்ம நல்லா அரைச்சி வச்சுருந்தா தக்காளி பழமும் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் தக்காளி பழம் அரைக்கிறத விட கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கலாம், அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இந்த ரசத்துக்கு இந்த தக்காளியோட கலர் பார்த்திங்கன்னா நமக்கு ரசத்தோட கலரே சூப்பராக கொடுக்கும். இப்போ இது கூடவே நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் ரசத்துக்கு மஞ்சள் தூள் சேர்க்க மாட்டேங்க, மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தாங்க. நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த புளி கரைசலோடைய மீதமுள்ள பூண்டு, மிளகு, ஜீரக விழுது, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை. மல்லித்தலை பார்த்திங்கன்னா நல்லா மல்லித்தலை வேறு தண்டு இல்லை எல்லாமே நல்லா கையாலே பிச்சு போட்டு நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மல்லித்தலை கருவேப்பிலையெல்லாம் நல்லா கையாலே நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க. அதோடய ஃப்ளேவர் நமக்கு சூப்பராக இருக்கும். தக்காளி பழங்கள் லைட்டாக நல்லா வெந்துருச்சுங்க, ஒரு நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்தா புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு கொதி வந்துடும். அதனால தான் பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு இல்லையா நமக்கு. அந்த தக்காளியோட கலர் நமக்கு ரசத்தோட கலரையே சூப்பராக எடுத்து கொடுக்குங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் நமக்கு ரசம் நல்லா அப்படியே நுரத்தளும்பி வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நான் மண்சட்டியில் செய்கிறதுனால லைட்டாக ஒரு கொதி வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்களேன், எனக்கு நல்லா கொதிச்சிரும். அதனால் நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிட்டேன்னா லைட்டாக கொதி வரும். அதனால தான் நான் இப்போவே ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ரசத்தை பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த சாப்பாடுக்கு இந்த ரசத்தை வச்சே சாப்பிட்றலாங்க. வேறு குழம்பு கூட்டி எதுவுமே தேவையில்லை. தக்காளி ரசம்னாலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சாப்பாடு கூட சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி ரசம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு பண்ணி ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே மிக்க நன்றி. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பை பை.